மதுரையில் ஆர்ஆர்பி தேர்வு எழுத வந்த வடமாநிலத்தவர்கள் ஒரே நேரத்தில் அவர்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியதால் மதுரை திண்டுக்கல் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்தியன் ரயில்வேவில் கடந்த 27ஆம் தேதி முதல் பல்வேறு பிரிவின் கீழ் ஆர்ஆர்பி மற்றும் குரூப் டி தேர்வுகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்க தமிழகம் மட்டுமின்றி பீகார், ஆந்திரா, ஒரிசா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலத்தவர் மதுரைக்கு வந்திருந்தனர். தேர்வுகள் முடிவடைந்ததும் நேற்று ஒரே நேரத்தில் சுமார் 3000 பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இதனால் மதுரை திண்டுக்கல் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசல் அலைமோதியது. வார விடுமுறை முடிந்து பணிக்கு செல்பவர்களும் அதிக அளவில் குவிந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்து படியில் தொங்கியபடி ரயிலில் பயணம் செய்தனர். பிற மாநிலங்களில் இருந்து தேர்வு எழுத வந்தவர்களுக்கு தகுந்த போக்குவரத்து ஏற்பாடு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று தேர்வில் பங்கேற்றோர் குற்றம் சாட்டினர். मैं राजस्थान से आया लगभग 3000 किलोमीटर दूर से एग्जाम देने के लिए ग्रुप डी की. मेरा नाम पवन कुमार मीना है और वैसे हमें मदुरई से अच्छा एग्जाम देके आया, लेकिन मदुरई से यहाँ भेजा नहीं. मदुरई से यहाँ तक भेज दिया लेकिन हमें ट्रेन की व्यवस्था नहीं हो पाई और वे भूखे मर रहे हैं, खाना नहीं मिल पा रहा है और हमारे साथ में गलत व्यवहार से कर रहे हैं यहाँ पे पुलिस वाले. गाड़ी ट्रेन में नहीं बैठने दे रहे हमको. हमें बहुत प्रॉब्लम खड़ा हो रहा है. हमें 4-5 रोज हो गए हैं यहाँ, खाना नहीं मिलता है हमारे मनपसंद का और बहुत ही प्रॉब्लम है हमें यहाँ लोगों से. लेकिन हमें ट्रेन की व्यवस्था नहीं करा पा रहे यहाँ के लोग, और ट्रेन की व्यवस्था अगर हमारे लिए कराएं तो हमें बहुत खुशी की बात है. और मैं आरपीएफ वालों और रेलवे कर्मचारियों को सबको धन्यवाद दूं, अगर जल्दी से जल्दी हमारे लिए व्यवस्था कराएं तो हम बहुत प्रॉब्लम में इस टाइम पे.